உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாங்க, கருவேப்பிலையில வந்து விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், இரும்பு சத்துன்னு எல்லா சத்துக்களுமே இருக்குங்க. கருவேப்பிலைய சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பட் இவ்வளவு கருவேப்பிலை வாங்கி என்னமா பண்ண போற, ஒரு மூட்டையா வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க எங்க அம்மா. ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த கருவேப்பிலைய போட்டீங்கன்னா தாளிச்சா இதோட வாசனையே ரொம்ப சுவையா இருக்கும். நிச்சயமா இத என்ன பண்ணுவோம், சமைச்சதான் இந்த தாளிச்சதை சாப்பிடும் போது எடுத்து எடுத்து போட்டுருவாங்க எங்க வீட்டுல எல்லாரும். எங்க வீட்டுல இல்லம்மா, நான் சாப்பிடுவோமா, நீ என்ன பெரிய பொண்ணுதா அது மாதிரி பண்ணுவா. நான் கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கருவேப்பிலையை ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் அது எப்படி அது உள்ள போவோம். அதனால என்ன பண்ணுவேன், இதை நல்லா அலசிட்டு ஒரு வெள்ளை துணியில நல்லா காய வச்சிருவேன். ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு இதை மிக்சியில போட்டு பவுடர் அடிச்சிருவேன். பவுடர் அரைச்சிட்டு குழம்பு ரசம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட தாளிக்கிறதா, அது நார்மலா தாளிப்பேன். கருவேப்பிலை போட்டு இதை தூள் பண்ண ஒரு பெரிய பாட்டில போட்டு வச்சிருப்பேன். இப்ப ஸ்கூல் போறது, நீ வேலைக்கு போறப்ப என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் துவரம் பருப்பு நல்லா வறுத்துட்டு இந்த பவுடர் போட்டு மிக்சியில அதை அரைச்சிருவேன். தனி அந்த மிளகு தூளும் ஜீரகம் இந்த இதுவை போட்டு துவரம் பருப்பு போட்டு வறுத்து பவுடர் பண்ணி இந்த கருவேப்பிலை தூளை கலந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி சூடு சாதத்துல பிசைஞ்சு அவசரத்துக்கு லஞ்ச் பேக் கொடுத்து விட்டா அவசரத்துக்கு இல்லைங்க. எப்பவுமே இது வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் கருவேப்பிலை சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வயிற்று இருக்க புண்ணாத்தம், குழந்தைங்க வந்து கருவேப்பிலை தின்ன மாட்டாங்க. இப்படி சாப்பிட்டா பெண் குழந்தைங்களுக்கு முடி வளர்ச்சியும் வரும், ஆண் குழந்தைங்களுக்கு வயிற்றுல இருக்க புண்ணாகும். எல்லாருக்குமே நல்லது இது. கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு சத்து இருக்கு, அதுல நிறைய பேருக்கு தெரியல. கருவேப்பிலை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடறாங்க எல்லாரும். அதனால கருவேப்பிலை சாப்பிடுங்க. அதே மாதிரி இப்ப மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லையா, நம்ம வீட்டுல மிஷின் கொடுப்போம் இல்லையா மிளகா தனியா, வீட்டுல எல்லாரும் அரைப்போம். மாசத்துக்கு ஒரு தடவை அரைப்பாங்க, சில பேர் ரெண்டு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் அரைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கருவேப்பிலை வாங்கி நல்லா வெயில காய வச்சு இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கடாய் அப்படி லேசா வறுத்தீங்கன்னா நல்லா அப்படியே முழு 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 கையிலயே உடைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் மிக்சியில போடுவேன் நான். மிளகாத்தூள் அரைக்கிறவங்க இந்த நல்லா காய் இதை என்ன பண்ணணும், நல்லா காய் ஈரத்துல காய் ஈரம் போக காய வச்சுட்டு கடாயில போட்டு வறுத்தீங்கன்னா நல்லா அப்படியே புடப்படப்பட. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அரைக்கும் போது இதையும் போட்டு அரைங்க, வாசனையா இருக்கும். அப்புறம் வீட்டுல இட்லி பொடி அரைப்போமா, அதுக்கு போடலாம். சாம்பார் பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அதுல இதை கலந்தீங்கன்னா வாசனையா இருக்கும். கருவேப்பிலைய வந்து யூஸ் பண்றதுனா கண்டிப்பா கழுவிடணுங்க. கருவேப்பிலைய இதை வந்து மரத்துல, எங்க வீட்டுல கருவேப்பிலை மரமும் இருக்குங்க, நாங்க பறிச்சு டைரக்டா பறிச்சு அதை நான் வாஷ் பண்ணிட்டு நான் சாப்பிடுவேன். பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதான் சாப்பிடுவாரு, பத்து கருவேப்பிலை டெய்லி தின்னுவா. பத்து இல்ல, நான் நிறையவே சாப்பிடுவேன், டெய்லி பறிச்சு தின்னுவாங்க. அது வந்து அது நம்ம இது வந்து நம்ம கடையில வாங்குறது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேதுங்க. நம்ம வீட்டிலேயே மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அந்த துளிர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை நான் அப்படியே பறிச்சு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன். ஆனா என்ன ஒண்ணுனா, அது சாப்பிடும் போது வந்து அடைக்குங்க தொண்டை, அது ஒண்ணுதான். பார்த்து சாப்பிடணும், சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடறது ரொம்ப கஷ்டம் தான், பெரியவங்க மட்டும் தான் சாப்பிடணும். அது வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 20 இலை அப்படி போட்டு சாப்பிடுவேன், அது போய் அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்ப 10 இலையா அதை போட்டு சாப்பிடுறேன், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்குங்க, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடி நல்லா வளரும். என்னடா உங்களுக்கு எல்லாம் நிறைய முடி இல்லையே, நீங்க கேட்காதீங்க. எங்க வீட்டுல சில பேருக்கு என்னன்னா ஃபேமிலி ஒரு இது இருக்குங்க, ஜீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. எங்க ஜீன்ல எல்லாருக்குமே கொஞ்சம் முடிதான். நிறைய பேர் கருவேப்பிலை சாப்பிட்டும் முடி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜீன்லயே அது இருக்கும். அதனால எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியான முடி தான். இது இருக்கு காரணமே கருவேப்பிலை தான் பாத்துக்கோங்க. இது நரமுடி கூட வர கருவேப்பிலை. ஆமாங்க, நரமுடி வராது. போட்டா இது போட்டு இதை தலையில தடவினா ரொம்ப நல்லது. ஆமா, இதை தேங்காய் எண்ணெயில போட்டும் தலையில தடவிக்கலாம். கருவேப்பிலையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. நம்மளால வந்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட முடியல, இதுல சாப்பிட முடியலன்னா கூட பரவாயில்ல. இப்ப ஏதாவது சாப்பாட்டுல வந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க, அது எடுத்து வாயில போடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இப்பதானே சொல்லி கொடுத்துருங்க, கருவேப்பிலைய சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்ட்டு. பச்சையா சாப்பிட்டாலும் நல்லதுதான், இல்ல சமையல்ல சாப்பிட்டாலும் நல்லதுதான்.
இலை நிறைக்கு நல்லது, புத்துணர்ச்சி வரும், கருவேப்பிலை சாப்பிட்டா புத்துணர்ச்சி கிடைக்கும், விட்டமின்ஸ் எல்லாம் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, கால்சியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, இது எல்லாமே யூஸ். பல்லுக்கு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்சியம். அதனால டெய்லி வந்து கருவேப்பிலை சாப்பிடுங்க. உங்க வீட்டுல யாராவது ஐ மீன் நீங்க கடையில இந்த மாதிரி அவங்க தூக்கி போடுவாங்க, நிறைய நிறைய சமயம் இல்லாம தூக்கி போடுறதுக்கு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. இது அடிக்கடி வாங்கிட்டு வந்து எப்பவுமே கருவேப்பிலையை வந்து கழுவி காய வச்சு பொடி பண்ணி ஒரு டப்பால எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கோங்க. அதனால சமையல்ல கூட எல்லா சமையலுமே ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். ஏன்னா எப்படியாவது கருவேப்பிலை நம்ம வயிற்றுக்குள்ள போயிடணும். அதுக்காக நம்ம வந்து கருவேப்பிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்க பாருங்க, இலைய நான் வந்து இப்ப போய் வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷ் பண்ணிட்டு இது அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருக்கும், நல்லா இருக்கோங்க. வாசனையா இருக்குங்க. இது சாப்பிடும் போது முக்கியமா பேசக்கூடாது, ஏன்னா பேசுனா அடைச்சிக்கும். இது முக்கியமா நான் சொல்றேன், இதுங்க ஒரு பக்கமா வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சாப்பிடும் போது பேச மட்டும் கூடாதுங்க, இது பயங்கரமா அடைக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்கு, கருவேப்பிலை சாப்பிட்டா அடைக்கும். அதனால பார்த்து சாப்பிடுங்க. தேங்காய் எண்ணெயில இந்த பவுடர் கருவேப்பிலை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு நல்லா மழமழன்னு தேங்காய் எண்ணெய் பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது பச்சை கலர் ஆயிடும் தேங்காய் எண்ணெயை, அதை டெய்லி தடவங்க. நரமுடிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டையெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி இயற்கை வைத்தியெல்லாம் பண்ணுங்க. இப்ப செயற்கையான்னு பண்ணி முடியெல்லாம் பால் பண்ணி இப்ப டை போட்டு போட்டு என்ன ஆகுது, தலைமுடி செம்மட்ட முடியா எழுது நிறைய பேருக்கு. முக்கியமா ஏன் சாப்பிடுறேன்னா, எங்க வீட்டுல மரம் இருக்குங்க, அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து துளுரா இருக்குமா, பார்த்த உடனே வா வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். சோ வந்த உடனே அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிடுறேன். அது நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷா பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மாதிரிதான் இருக்கு, அது எலாசா இருக்கும். முக்காவாசி பேர் எனக்கு முடி கொட்டுது, முடி நரங்குது, வழுக்க விழுந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுதுதான் எனக்கு நான் யோசிப்பேன், ஐயோ கருவேப்பிலை இவங்க எல்லாம் சாப்பிடல, அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுலாம் கூட நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன வேணா ஆயில் வாங்கிக்கோங்க, என்ன வேணா ஷாம்பு வாங்கிக்கோங்க, ஆனா டெய்லி கருவேப்பிலை சாப்பிடுங்க அப்படின்னு நான் பர்சனலா சொல்லியிருக்கேங்க. சோ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கருவேப்பிலையை நல்லா சாப்பிடுங்க, நிறைய முடிய வளங்க, உடம்புக்கு நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதுல இருக்குங்க. எதுக்காக நாங்க இந்த வீடியோ எடுத்தோம்னா, எல்லாருமே கருவேப்பிலைய வந்து தூக்கி போடக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நாங்க இந்த வீடியோவே எடுத்தோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மாவும் மீட் பண்றோம். பாய்.